அமெரிக்கால இருந்தா லண்டன்ல இருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல, நான் போக முடியுமா அங்க, இல்ல அவங்க தான் வர முடியுமா, ஒன்ஸ் வரணும்னா எவ்வளவு செலவாகும். அதனால தயவு செய்து பாடம் கொடுக்கும் போது நாங்க பல முறை நம்ம பாடம் கொடுக்குற ஆளுங்க யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க, அவங்களே நான் கூட சொல்லியிருக்கேன் பல முறை கேளுங்க, சரியா விளங்கியிருக்கா, விளங்கிடுச்சா, விளங்கலன்னா இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், கேட்டுக்கங்க பார்த்துக்கங்க, நீங்க செய்யுங்க, அப்பயே அங்கேயே உட்கார வச்சு பாடத்தை பண்ணுங்கன்னு சொல்றோம். சரியா பண்றாங்களான்னு பாக்குறோம், பார்த்துட்டு எவ்வளவும் பண்ணி அவங்களையும் பண்ண சொல்றோம், நாங்களும் செய்து காமிக்கிறோம், எவ்வளோ பண்ணிட்டு சந்தேகம்னு கேட்டால் தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க, அவங்க இந்த பாதைக்கு சரியான ஆள் இல்லை, அதனால இந்த பாதைக்கே அவங்க வராமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் வந்து சந்தேகங்களை சொல்லக்கூடாது. அடுத்து ஸோ நன்றி சொல்லி. இப்போ இந்த பாடம் வந்துட்டு மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி வந்துட்டு டைல்யூட் பண்ணி ரொம்ப சுலபமாக கொடுக்கறது இல்லை, இந்த பாடல்களை சொல்லி நம்ம சித்தர் வழியில் வந்துட்டு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே தான் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா வரும்போது ஆர்வமாக எல்லாரும் வந்து இதை கற்றுக்கலான்னு வராங்க, சில ஆசிரமத்தில் வந்துட்டு ரொம்ப எளிமையான வழிமுறைகள் இருக்கு, இங்கே வந்து ரொம்ப கடினம் கடினம் இல்லை, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் என்ன ஆகிடுதுன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்துட்டு இது கடினம்ன்ட்டு சில இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இங்கே வந்து இதை மறுபடியும் கற்றுக்கணும்னு வந்து நிறைய பேர் தொலைபேசியில் கேட்கும்போது ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா இந்த பாடம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் விடாப்பிடியாக வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி புலிவாலை பிடிச்ச கதை இது போகணும்ன்ட்டு ஐயா நிறைய வாட்டி சொல்லுவார். ஸோ இந்த முதல் வாட்டி இங்கே வரவங்களே இதை வந்துட்டு இது ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சு வரணும்னா அவங்க என்ன மனநிலையோடு வரணும் இங்கே? நம்ம எதுக்காக வரோன்னு நான் தான் முதலே கேட்குறோம், எதுக்காக வரோன்றோம். இப்போ அவங்க இந்த பாதைக்கு வரும்போதே இறைவனை பிடிக்கணும் ஒரு பக்கம், ரெண்டாவது மனுஷனாக வாழணும், மூணாவது சமாச்சாரம் பேசிக்காக நிம்மதியாக இருக்கும். நிம்மதி ரொம்ப ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கறது நிம்மதி தான், அந்த நிம்மதி இங்கே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே 10 ரூபா வந்தால் 2 ரூபா கொடு, யார்கிட்டையும் எதிர்பார்க்காத, எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சோம், பாடமே அதுதான் ஆரம்பத்தில் நம்ம அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நீ எதிர்பார்க்காத. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், பசங்களை கூட சொன்னேன், பசங்களை வளர்த்து ஆளாக்குறதே நம்ம கடமை, அவங்கள நம்ம காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறதே நம்மளோட எதிர்பார்ப்பு, அங்கே காப்பாற்றாமல் போயிட்டால் உனக்கு மிஞ்சிறது ஏமாற்றம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இங்கே வந்து எதிர்பார்ப்போட எந்த விஷயத்தையும் பண்ணவே கூடாது, கடமையை சரியாக செய்யணும். ஒரு குருவை தேடி வரும், குரு உனக்கான கடமை என்ன, அதை எப்படி செய்யணும், அந்த பாடத்தோட விளைவுகள் என்ன எல்லாத்தையும் சொல்லி உனக்கு பாடம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை கடமையாக நினச்சி தினமும் சரியாக பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னொரு வார்த்தை கூட சொல்லிட்டேன், எதை செய்தாலும் வினைக்கு சமமான அளவு எதிர்வினை உண்டு. அப்போது இந்த பாடத்தை முறையாக வாங்கி நீ முறையாக பாடத்தை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் அதுக்கான முறையான பிரதிபலன் உனக்கு உண்டு. அந்த பிரதிபலன் உனக்கு கிடைக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல், பெரிய அளவில் இருந்த சிக்கல், இந்த சிறந்த வளம் மாதிரி சிக்கல் இருந்திருக்கும். இந்த பாடம் வாங்கி பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த பாடம் பண்ண சிக்கல் ஒவ்வொன்றா அறந்துடும். என்ன காரணம்னு கேட்டால் உன்னோட ஆசை குறையுது, எதிர்பார்ப்பு குறையுது, ஏமாற்றங்கள் இல்லை உனக்கு, அப்போ நீ மனசு உனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுது, ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த சிக்கல்லாம் அறந்துக்கும். இதுதான் இந்த பாதையோட விளைவு, இந்த பயணமே அதுதான், அதுக்காக அதை நோக்கிய பயணம். அதனால் இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் வந்து முதல் அடி எடுத்து வச்சு புதுசாக வர்றவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்தை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவிக்கலாம். நிம்மதியான வாழ்க்கை, அதாவது வந்து ஓஹோன்னு எப்பவுமே அதுதான் இங்கே வந்தாரு ஐயாவே என்ன சொல்லுவார்னா, முதல்ல உன்னை பாரு, உலகத்தை பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவார், உன்னை பாருன்னாரு. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா அவன் இன்னைக்கு கார் வாங்கியிருக்கான், நம்மளா கார் வாங்கணும்னு நினச்சா ஏமாற்றம் தான் வரும், பிரச்சனைகள் தான். உனக்கு கடன் கொடுக்க நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, எனக்கு நீங்கள் திருப்பி தரவானவா, திருப்பி கேட்பேன்ல நான், அப்போ கேட்கும்போது சிக்கல் வந்துடும்ல, உங்ககிட்ட இருக்கணும்ல, அதுக்கான சோர்ஸ் தான் நீ கார் வாங்க போகிற, அவன் சோர்ஸ் இருக்குது கார் வாங்குறான், இல்லைன்னா கூட யாரையா ஏமாற்றி வாங்குறான், அவன் கார் தூக்குனா தொடச்சின்னு போவான், நீ தொடச்சின்னு போவியா. இந்த பாதையில் வந்தவன் சுய நினைவோட, சுய தர்மத்தோட, சுய சிந்தனையோட, சுய கட்டுப்பாட்டோட வாழணும். இங்கே அப்படி வாழ்ந்தால் மனுஷனாக வாழணும்,
எப்படி வேணாலும் வெளியே இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட சீடர்ன்ற பேரை வச்சதுக்கு அப்புறம் மனுஷனாக வாழணும், முடிஞ்சா ரெண்டு பேருக்கு உதவணுமே தவிர யார்கிட்டையும் நீங்கள் உதவியை எதிர்பார்க்க கூடாது. உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க, யார்கிட்டையும் உதவியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவது, ஏமாற்றம் உங்களுக்கு மிஞ்சுற அளவுக்கு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. எதிர்பார்ப்பு நியாயமானதாக இருக்கலாம், தப்பு கிடையாது, இல்லைனாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த பாடத்தில் மன வலிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பாடத்தை சரியாக பண்ணுங்க, வரும்போது என்ன சொல்கிறாங்களோ முதல்ல காதில் உள்வாங்குங்க. அந்த அதன்படி நீங்கள் பாடத்தை செய்தீங்கன்னா அதற்கான எதிர்வினை நல்ல விளைவுகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போது ஐயா நிறைய பேசியிருக்காரு, நிறைய ஃபோன் வருது இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஐயா பேசுகிறத கேட்கும்போதே வந்துட்டு தெளிவு நிறையா கிடைச்சிடுதுன்ட்டு. ஸோ அந்த தெளிவு கிடைக்கிற பூச்ச அதை கேட்குறச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ தெளிவு ஐயா பேசுறது கிடைக்கும் போதே கிடைக்குதுன்னா இந்த அப்போ இந்த பாடத்தை வாங்குறச்சே வந்துட்டு இன்னும் எவ்வளோ தெளிவு கிடைக்கும், இன்னும் மேலே மேலே உபதேசங்கள் வாங்கும்போது இன்னும் நிறைய தெளிவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பட் இதில் என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு உடல் பிரச்சனைனாலையும் இல்லைன்னா வந்துட்டு தொழில் பிரச்சனைனாலும் அவங்களால தொடர்ந்து பாடம் பண்ணாமல் போயிடுது. ஸோ பண்ணுறாங்க, திடீர்னு வெளியூர் போக வேண்டியது இருக்குது, இல்லை அவங்க ஷிஃப்ட்டுன்னு அந்த மாதிரி இருக்கும், காலைல மாலை மாறி மாறி வரது. ஏன்னா நம்மளுக்கு ஐயா என்ன சொல்கிறாரு, ஒரு டைம்னா அதே டைம் உட்காந்து பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்துட்டு அவங்களால அந்த தொடர்ந்து அதில் வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுது. அது நாலு போக்கில் என்ன ஆகிடுதுன்னா வந்து டெய்லி பண்ணுறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள், அப்படியே கம்மியாகிடுது. அதை கம்மி ஆகாமல் இருக்கணும்னா எந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பாடத்தை விட்டு விலகாமல் இருக்கலாம்? சூழ்நிலைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சூழ்நிலைகள் வேறு மாதிரி திடீர்னு மாற ஆரம்பிச்சிரும், மாறலாம். இப்போ இவர் சொன்ன மாதிரி ஷிஃப்ட்டுகள் மாறும், அதனால் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது. ஆனால் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த இடத்துக்கு உங்கள் பாடத்தோட வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும், அது ஒவ்வொரு முறையும் அந்த வைப்ரேஷன் அங்கே சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வலைகள் உங்கள் பாடத்தோட அதிர்வலைகள், அதுக்கு தான் அந்த கிராவிட்டி பவர்னு பூமிக்கு இருக்குது இல்லையா, இழுக்கும், இழுக்கக்கூடிய கிராவிட்டி பவர் பூமிக்கு இருக்குது. அதுக்காக தான் ஒரு வெள்ளை துணி போட்டு உட்காந்து பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போது அந்த வெள்ளை துணி போட்டு உட்காந்து நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அந்த பாடத்தோட வைப்ரேஷன் அங்கே அந்த அலைகள் அங்கேயே இருக்கும் தொடர்ச்சியாக. அதே இடத்துல தொடர்ந்து மேலே 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 நீங்கள் உட்காந்து பாடம் பண்ண அந்த எண்ண அலைகள் அந்த பாடத்தோட வலிமை அங்கே அதிர்வலைகளை ஏற்படுத்தி அங்கே எப்படிப்பட்டவங்க போய் உட்காந்தாலும் பாடம் சர்றன்னு அவங்களுக்கு வர்ற அளவுக்கு அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்தி வைக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் வீட்டில் அந்த வைப்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்கள் வீட்டை சுற்றியும் அந்த வலயத்தை ஏற்படுத்தி வைக்கும். அப்போது அதுக்கு தான் இங்கே நிறைய நம்ம சீடர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து டக்குன்னு ஐயா ஃபோன் பண்ணியிருப்பார். ஐயா ஃபோன் பண்ணி இந்த இன்சிடென்ட்டு நீங்கள் பழைய ஆளும் கேட்டால் தெரியும், ஃபோன் பண்ணியிருப்பார். பேசிட்டு போனவொன்னே அங்கே ஒரு வேறு இன்சிடென்ட் நடந்திருக்கோம், ஐயோ நல்ல வேலை ஐயா அது மாதிரி நடந்தது, அதான் உடனே நீ போய் வலையப்ப ஐயா நீங்கள் தான் ஐயா என்னை காப்பாற்றுனீங்க, இல்லைனா நான் தான் அங்கே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐயா சொல்லுவார், இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, போய் ஃபோனு போய் வலையப்பார் அப்படின்வார். இந்த இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அந்த அதிர்வலைகள் தான். நீ சரியாக பாடம் பண்ணினா ஐயாவோட சரியான அதிர்வலைகள் இதை இழுத்துரும். ஐயா எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை இங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காருன்னு இது உள்ளே வர, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன பாருங்க, எப்படிப்பட்டவனாக வேணால் இருக்கட்டும் இதுக்கு உள்ளே வந்துட்டா வேறு மாதிரி ஆகிடுவாங்க. என்ன அந்த அதிர்வலைகள் என்ன அலைகள் இங்கே வந்து ஒழுங்குபட்டுரும், இந்த இடத்துல ஒழுங்குபட்டுரும். ஏன்னா அது ஐயாவோட பொக்கிஷம், அது தான் இங்கே வந்தால் அப்படி நடக்கும், நடந்து ஆகணும். அப்படி நடக்கிறதால தான் இன்னைய வரைக்கும் அந்த ஆசிரமம் அவ்வளோ குயிட்டாக போயிட்டுருக்கு. இல்லைன்னா வேறு எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இந்த கட்டுக்கோப்பு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற சீடர்களை எல்லாரையும் பாருங்கள், ஒருத்தர் கூட இங்கே நான் தான் நான் சொல்கிறது இது அது அப்படிலாம் கிடையாது. இங்கே இங்கே எல்லாரும் ஒன்று தான், ஐயா அதுதான் சொல்லுவார், அவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம அது ரொம்ப கஷ்டம், அவர் வாழ்ந்து காமிச்சார், நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் கூட அவரோட அந்த அதிர்வு அலைகள் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த வகையில் இங்கே வரவங்க எல்லாருமே நல்லபடியாகவே வழி நடத்தப்படுவாங்க, அவங்க நல்லாவே பாடம் பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டு சின்ன தவறுகள் நடந்தாலும் அது சரியாயிடும். அதனால் அவங்களுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது ஐயா பார்த்துக்குவார், ஐயா கிட்ட விட்டுருங்க. நீங்கள் சொன்னது உண்மை சாமி, ஆக்சுவலாக
நிறைய டைம் வந்து நம்ம பாடம் பண்ணும்போது அந்த அதிர்வுகள்ன்றது வந்து அந்த அறையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பேசும்போது ஏன் இந்த ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, வந்தால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட் ஆகிடுது மைண்டு, பிளாங்க் ஆகிடுது மைண்டு, அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா வந்துட்டு எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு, சூட்சுமத்தில் வந்துட்டு நிறையா விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். அதே மாதிரி சூட்சுமத்தில் மட்டும் இல்லை, நான் அப்போது வந்துட்டு ஆரம்பித்து பாடம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயா உடனே ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும், எப்படி அவர் வந்துட்டு நான் நிறையாட்ட ஆச்சரியப்பட்டு அவரே கேட்டிருக்கேன். எனக்கு வந்த அனுபவத்தை நான் பாடம் முடித்து எழுந்த உடனே நீங்கள் எனக்கு கூப்பிட்டு, அதாவது ஐயா கூப்பிட்டு என்ன பண்ணிக்கண்டா, என்ன அங்கே போனியா, என்ன ஆச்சு, என்ன பேசணும், என்ன பற்றியா, இதெல்லாம் பேசினியாட்ட எனக்கு நடந்தது அவர் சொல்லுவார். ஆமாம், நான் அவர் வந்து கேட்பேன், ஐயா நீங்கள் எப்படிங்கயான்னு சொல்லுவாங்க.